கை தட்டின நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி. தெய்வம் துடியா இருக்கு, தெய்வம் துடியா இருந்தாத்தே அந்த இடத்துல அன்னதானம் போடும் போதே நம்ம கண்டுபிடிச்சு போடலாம். அந்த அன்னதானத்தையும் நிம்மதியாக சாப்பிட விட மாட்டாங்க. ஒருத்தன் தடையில் ஒருத்தன் ஏறி அப்படி ஒரு சாப்பாடு, ஒரு சாப்பாடு தமிழன்ட்ட பொறுமையே பத்தாதுப்பா. இலையில் ஏறி ரெண்டு பேரும் படுக்கிறேன், அவன் ஏற்கனவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஒன்று திங்க விடுங்கடா, இல்லை இலையை தூக்கிட்டு போக விடுங்கடா. பெரும்பாலும் அந்த இலைக்கு பின்னாடியே நிற்பாங்க. ஒரு ஆள் சாப்பிடும் போது பின்னாடி நிற்கிறாங்கன்னா இடம் பிடிக்க நிற்கலை. அவனுக்கு என்னென்ன வெஞ்சனம் வைப்பாங்க அது உரம் நமக்கு வைக்காட்டால் ஏழரை இலப்பமுன்னு நிற்பேன். எதுலேயுமே பொறுமை இல்லை. ரேஷன் கடையெல்லாம் பொம்பளை அழக தலையை விரித்து போட்டு போய் மண்டபம்ல இல்லைன்னு கேசியரை வதக்குன்னு வெதரில் எரிஞ்சு இங்கே வர கள்ளப்பருப்பு. நீ கள்ளப்பருப்பு விற்கிறியா, தாயமங்கலம் முத்துமாரிவளுக்கு சட்டி எடுத்து விளையாடுறியா? ஏன்னா கள்ளப்பருப்பு விற்றாலு சாமி இறக்குனே நான். அவனுக்கு பாண்டி முனி இறங்குமா எனக்கு தெரியாது. கல்லை விற்கிறவனுக்கு அவன் தலையில் காண்டா விளக்கு திகு திகுன்னு எரியுது, குதிச்சுட்டியா மங்கு மங்குன்னு குதிச்ச முண்டை பக்கத்தில் சாக்கடை இருக்கிறத மறந்துட்டேன். மட்டார்னு அதில் விழுந்து மூக்காந்துட்டு இருந்தேன்ட்டியா வீங்கி ஒரு மணிக்கு பார்க்குறேன் அதில் விழுந்த கள்ளப்பருப்பை போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காண்டா. என்னண்ணே சாக்கடையை விழுந்துருச்சு ஏன் அரிக்கிறேன்னு? ஆ, இந்த ஊருக்கு தெரியும், அடுத்த ஊருக்கு தெரியாவா போகுது? நாளைக்கு நான் அலசி காய போட்டு வறுத்து விற்றுருவோம்ட்டேன். ஏன்னா எல்லாமே தொழில். தொழில் செய்கிறது முக்கியம் கிடையாது, கவனம் தேவை. கவனம் தேவை. இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஊர்கள்லேருந்து வந்திருக்கீங்க. பேரன்பு கொண்ட என் உயிரலு மேலான பாசத்தை மட்டும் கிலோ கணக்கில் நெஞ்சில் சுமந்து அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஓட்ட சட்டியிலே கட்டிங்கை வைத்து குளிர் அதிகமாக இருந்துச்சுன்னா கட்டிங்கை போட்டுக்கிட்டு மண்ணை மோந்து பார்த்து படுப்போம் என்று பைக்கில் பெட்ரோல் இருக்கா இல்லையா என்று தெரியாமல் கூட இந்த கலையை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற என் உயிரலு மேலான அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். யாரா அவன் கொக்கு மாதிரியா கத்துறேன்? என்ன இதில் ஒரு விஷயம்னா கை தட்டுன்னு சொன்னால் நம்மால் தட்ட மாட்டேன். இவன் சொல்லி நம்ம கேட்கக்கூடாதுண்ணா. கை தட்டுறவனையும் பிடிப்பேன், தட்டாத மச்சேன். அவன் சொல்லி தட்டினா நமக்கு மரியாதை இல்லடா, அவனாக தட்டுவேன் தூக்க வரிச்சியில். உலகத்தில் மனிதனாக பிறப்பது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஐந்தறிவு உள்ள நாய்களுக்கு உள்ள நன்றி மனிதனுக்கு கிடையாது. என்னென்னா காசு இருந்தால் உன் கூட வருவேன். டெய்லி ஒரு ஆள் கொண்டு வந்து காசு கேட்கும்போது 100 ரூபா கொடு, நல்லா இருக்கணும், 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். ஆய் உயின்டுவேன். ஒரு நாளைக்கு 100 ரூபா இல்லைன்னு சொல்லு, இவன் ஒரு ஆள் மச்சிறான்னு காசை வெட்டி போட்டுருவேன் உனக்கு. மறுநாள் நீ விடக்கு விடக்குன்னு உதய வேண்டினேன். இந்த மை செட்டு அருமையான செட்டு. சபிதா சபிதா ஒளிபலினத்தாளருக்கு ரொம்ப நன்றி. இந்த மேலே ஏறினவன் யார்? என் உசுரியே ஓச்சுரா, தகர மண்டையில் விழுந்துடும்னு. எதில் கட்டி ஏறுற? தயவு செய்து இந்த டூவீலர்லாம் ஓரமாக நிப்பாட்டி விட்டு. தொண்டையும் ஒரு கண்ணதாசன், நீ சிரிக்கும் போதும் அந்த எத்து பொல்லு அப்படியே தெரியுதுரா. நீ எவ்வளோ கூட்டத்துலேருந்து கண்டுபிடிச்சிடுவேன். ஏன்னா எல்லோரும் ஒற்றுமையாக வாழ கற்றுக்கங்க. ஆதி ஒரு காலத்தில் ஐயாக உள்ள காலத்தில் இந்த ஊர்காலம் ஜாமியெல்லாம் கண்டெடுத்து இங்கே புடிமண்ணை எடுத்து இருக்கிற சந்ததிகள்லாம் நல்லா இருக்கணும்னு நம்ம முன்னோர்கள் பாடுபட்டு உருவாக்கின கோயில் தான் இன்றைக்கி நீங்கள்லாம் இடிச்சு விட்டு அழகாக கட்டியிருக்கீங்க. இந்த கோயிலுக்கு எங்கள் ஐயா வந்திருக்கார். நாங்கள் பரம்பரை கோடாங்கி, எங்கள் ஐயா முனியாண்டி, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கண்ணே அவரும் கோடாங்கி தான் வந்திருக்க. நினைக்கும் போது இந்த தெய்வம் துடியாக இருக்குது. ஏன்னா இங்கே 18ஆம் படியாக இருக்குது. அதுதான் குலசாமி. 18ஆம் படியாக ஊருக்காவலன், நொண்டி சோனையா, பாண்டி முனி, காளியத்தா, இதெல்லாம் பொல்லாத தெய்வம். ஒரே விஷயம், காளி கருப்பேன் பாண்டி காளீஸ்வரின்னு பேர் வச்சிங்கன்னா முன்கோபம் அதிகமாக இருக்கும். அப்படி பேர்லாம் துடியான பேர். உங்கள் வீட்டில் ஒரு ஆள் சாமியாராக நினச்சானா வெள்ளி செவ்வாய் அவன் காலில் விழுந்து விபூதி வாங்கு. சாமியாடுனா சில பேர் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறார். ஆடாதடி எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு. அப்படி இருக்க மயிறு எதுக்கு நாடகம் பார்க்க வர்ற? அதே மாதிரி சில பேர் சாமி ஆடிட்டு ஓடியாறேன் உள்ளே. எம்கேஆர் சாமி அழைச்சிங்க சரி, என் செய்தி விடி முறிஞ்சு போச்சு. என் செய்தி விடி முறிஞ்சதுக்கு வாங்கி கொடுங்கன்றேன். கணேஷ் பயில கொட்டி போச்சுன்றேன். நான் உள்ளே என்ன பெட்டி கடையாக வச்சுக்கிட்டு இருக்கேன். தெய்வம் துடியாக இருக்கு. தெய்வத்தை முழு மனதோடு வணங்க வேண்டும். எப்படி வணங்கணும்? கட்டிங்க போட்டுட்டு வணங்குறதா? கிடையாது. தெய்வத்தை குளிச்சு புட்டு மன நிம்மதியோடு
உருண்டு விழுந்து விபூதியை பூசி கைகால சுகத்தோடு நல்லா இருக்குன்னா எங்களை சுற்றி உள்ளவர்கள்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் தான்டா உண்மையிலேயே தமிழே. ஆனால் இப்போ சாமியை பூரா சில பேர் கிஸ் அடிக்கிறேன், கருப்பு ஊ போயிட்டு வரேன், மொத்தத்தில் போயிடுறேன், புளிய மரத்தில் விட்டு மட்டாரன்னு டயர் ஒரு பக்கம் இமே ஒரு பக்கம். ஏ கழி சிரிக்கிறியா, நக்கல் பண்ணுறியாடா, எடுத்துக்கிட்டு வதக்குன்னு எரிஞ்சு விடுறியும். அப்புறம் மற்ற பப்புன்னு மாதிரி கிடையாது சார், வெரி டேஞ்சர் மேன், எல்லாரும் கவனிச்சிங்க செயல்படுங்க. திருமணம் என்பது என்ன அப்படின்னா, வருங்கால சந்ததியில் உருவாகக்கூடிய ஒரு புனிதமானது தான் திருமணம். அந்த திருமணமும் இன்றைய தினம் ரொம்ப டேஞ்சராக தான் நடக்குது. அது எப்படின்னு கேட்குறேன்டா, முட்டைக்கோசம் பண்ண. திருமணம் எங்கே ஒழுக்கமாக நடக்குதா? 12 மணிக்குள்ளே மூர்த்தம் வச்சா தப்பிச்சுக்கிடுவாங்க, 12 மணிக்கு மேலே தாலி கட்டி வச்சுட்டேன்னா பூரா நிற போதையாத்தையாக இருக்கேன், பன்னீர் துளைக்கிறேன், முதற்கொண்டு இப்படி தான் நிற்பேன். அங்கிட்டு போய் பார்த்தோம்னு போய் சமயக்கட்டில் சமயக்காரன் கிளம்பிட்டேன், அவன் போதையில் 12 மணிக்கு கரண்டி வெறும் அடுப்பில் போட்டு கிண்டிக்கிட்டு சட்டியை காணாம். ஏன் சிந்திக்கணும், சிந்திச்சு செயல்படுங்க. எல்லா விழாக்களும் இந்துக்கள் நடத்தக்கூடிய அத்தனை விழாக்களும் புனிதமானவை தான், உண்மைதான். இன்னைக்கு மாலை ஓடுற ஐயப்பனுக்கு முருகனுக்கு மாலை ஓடுற ஆள்லாம் எதுக்கு போடுற? குடியை நிப்பாட்டுறதுக்காக மாலை ஓடுற. இவங்கெல்லாம் அரைஞ்சா என்ன, குடியை நிப்பாட்டுறதுக்கு மாலை ஓடுற. இங்கே வர இந்த அண்ணன் கையை காட்டுறது வாரு, அதில் சொல்லிட்டு போடுவாங்க, 48 நாள் ஆயா ஐயப்பனுக்கு மாலை ஓடுறேன் மச்சேன், இதோட சத்தியமாக சொல்கிறேன் குடியை விட்டுருவேன். உடனே இவங்கலாம் சந்தோஷமியா சந்தோஷமியா, குடியை நிப்பாட்டிட்டு என் தங்கச்சியை நல்லா வாழ வைக்கணுமியான்னு கும்பிட்றாங்க. சரின்னு ஐயப்பன் கோயிலுக்கு போயிடுறேன், போய் ஐயப்பனுக்கு மாலையை கலட்டிட்டு வரும்போதே நம்ம மாலை ஏறி விடுவேன். இங்கேருந்து நம்ம மதுரைக்கு போகவே ஒரு நாள் ஆயிரும், மண்டை காயும், நாங்கள் சரக்கு போட போகிறோம், நீ எப்படின்டுவேன். இந்த சத்தியம் பண்ணிட்டு போனவன் கொஞ்சம் மாற்றி பேசுவேன், நான் சத்தியம் பண்ணிட்டேப்பா, நான் என்ன குடிக்கவே மாட்டேன், ஏய் கட்டிங் மட்டும் போடுறேன், நாளையிலேருந்து மாற்றிக்கடா அப்படின்னு ஒரு கோட்டரில் ஆரம்பிப்பாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு கீழேயே தாஜ்மஹால் கடையில் மதுரைக்கு வந்து இறங்கும் போது அவன் கொண்டு வந்த பஞ்சாமத டப்பால எங்கேயோ கிடக்கும், பார்த்தா வேட்டி ஒரு பக்கருக்கும் சட்டி இல்லாமல் முண்டை மாறங்குவேன் பஸ்ஸில் இருந்து. இது எதுக்கு நீ இது பண்ணுற? சத்தியம் என்பது சக்கரை பொங்கல் ஆயிடுச்சு. இன்னைக்கு பொய் சொல்லாத மனிதன் உலகத்தில் யாருன்னா ஹரிச்சந்திரனை சொல்கிறோம். ஆனால் நம்ம அனைவருமே தினசரி பொய் பேசிக்கிட்டே இருக்கோம். கரெக்டான அட்ரஸ் ஒரு ஆள் ஃபோன் அடிக்கிறான்னா கரெக்டாக சொல்லியாக்கும், இளையாங்குடியிலே பேருந்து நிலையம் அருகில் உள்ள சுரேஷ் சூஸ் கடையில் ஒரு 2 ஸ்டெப்பு தள்ளி நான் நிற்கிறேன்னு எவனாவது சொல்லுவானாக்கா? சொல்லவே மாட்டேன். இளையாங்குடியில் இருந்துக்கிட்டே பார்த்துன்னு நினைக்கிறேன் மச்சேன், பார்த்துன்னு எல்லாமே பொய் தான். பெண்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க, நாடு தாய் நாடு, மொழி தமிழ் மொழி, இந்த தாய்களுக்கு அவ்வளோ பெருமை உண்டு. உலகத்தில் தாய் இல்லாமல் எந்த சீவராசியும் உருவாகாது, விலங்குக்கும் சரி மனிதனுக்கும் சரி. ஆனால் என் தாய்மார்கள் பூராமே இப்போ பூரா என்ன பண்ணுதுங்க, பூரா கும்ஃபு கராத்த அதெல்லாம் கிளாஸு போயிட்டு புருஷங்களை பிரட்டி விட்டு அடிக்குதுங்க. அவங்க வெளியே சொன்னால் கஞ்சி கிடைக்காதுன்னு பூரா பேரை அப்படியே உக்கி ஓடுறேன். ஒரு வீட்டில் புருஷன் அங்கே ராஜ்யமா பொண்டாட்டி ராஜ்யமானு கூப்பிட வச்சே கண்டுபிடிச்சு போடலாம். அது எப்படின்னு, அடியே சோத்த போடுறி அப்படின்னா, சோத்த போட்டு வச்சுட்டான்னா அந்த வீட்டில் புருஷன் தான் ராஜா இல்லைன்னு வைவேன். அடியே சோத்த போடுறி அப்படின்னா, சோத்து பானையே தம்முன்னு போட்டானா அந்த வீட்டில் புருஷன் அக்யூஸ்டு கஞ்சா கேஸில் உள்ள கிடக்கேனா. இது யார் எங்கள் ஆத்தாவுக்கெல்லாம் சிரி பார்ப்பாரு, கெக்க கெக்கன்னு சிரி சிரிச்சு குடிய கெடு பண்ண வாரி தூத்து. நூறுனா இந்த நூறுனா வேலை வெரி ஹார்ட் ஒர்க். வேறு நூறுனா வேலைன்னு சொல்லும்போது பூரா அப்படியே களையுதே செம்பரியம் கிடையை கலைஞ்சது மாதிரி. இந்த நூறுனா வேலை கிராமங்களில் இருக்கக்கூடிய வயதானவர்கள்லாம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக இந்த அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சது. ஆனால் இந்த நூறுனா வேலையெல்லாம் போனவுடனே ஒவ்வொரு பொம்பளையும் எதோ பேசுதோ, புரணிகள் அதிகமாக ஆகிவிட்டு அசால்ட்டாக பேசுங்க. அடியே தினமும் அவ இருளாய் வீட்டில் ஐசுக்கார நிற்கிறாள். ஆமாக்கா, 4 உள்ள சின்ன பிள்ளை வச்சுருக்கா, அதனால் நிற்பேன். அவளைத்தான் அவள் 7 வருஷமாக வச்சுருக்கா. ஆ
நீ எப்படி பார்த்தா? வெளியே போகும்போது பார்த்தா நீ என்ன ஆத்தி என்னப்பா எறும்பு கடிச்சு பிடிச்சா? ஆமாண்ணே, பூரா ஒரே விஷயம், நரம்பு இல்லாத நாக்கு நாளையும் பேச முடியேன். ஆனால் எதை எதை பேசணுமோ அதை தான் பேசணும். தம்பி, தட் இஸ் பாயிண்ட். உண்மைதாப்பா? ஆமாண்ணே. இன்னைக்கு காவல்துறை அதிகாரி ஐயாலாம் இருக்காங்க. காவல்துறை அதிகாரி ஐயா என்ன சொல்கிறாங்க? தலைக்கவசம், உயிர் கவசம், சாலை விதிகளை பின்பற்றுங்கள், கவனமாக வாகனங்களை ஓட்டுங்க. எங்கே ஓட்டேன், எங்கே ஓட்டேன்? ஒரு பைக்கில் ரெண்டு பேர் போகிறதே அதிகம், ஏழு பேர் போகிறான்டா. இண்டிகேட்டரில் ஒருத்தர் உட்காந்துக்கிறேன், டேங்கில் ரெண்டு பேர் நின்றுக்கிறேன், முன்னாடி டயரில் கூட நிற்கிறானே. ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் திருப்புறேன், தம்முன்னு முட்டி. வேகத்தடை, வேகத்தடை எதுக்கு? வேகத்தை குறைப்பதற்காக வேகத்தடை. சில ஊர்லாம் வரும்போது பார்க்குறேன், கம்மாக்கரை கட்டி வச்சுருக்கேன் இந்த தண்டி உயரத்தில். அது டிவிசி விட்டுலாம் சாட்டே ஆகாது. விட்டு வேறு, விட்டு வேறு, விட்டு வேறுன்னு ஏறி புகஞ்சு சைலன்ஸ் பூரா தண்ணியை போட்டு கொப்புளிச்சு. ஒருத்தன் என்ஃபீல்டு, என்ஃபீல்டில் நின்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஒரு ஆள் டிவிசி வீட்டில் போனவர் ஊருக்கு அட்ரஸ் கேட்டிருக்காரு. ஐயா, நான் அந்த ஊருக்கு போகணும், இந்த என்ஃபீல்டுக்காரன் சொல்லியிருக்கேன், இளவட்டப்பைய என் பின்னாடி வாங்கையா, உங்களுக்கு அட்ரஸ் காமிக்கிறேன் அப்படின்னு டிவிசி பெட்டிக்காரர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் என்ஃபீல்டு என்னைக்காவது சுலோவாக போகுமா? இவன் 120 போயிருக்கேன் திட்டு திட்டுன்னு. டிவிசி பெட்டிக்காரன் பாதி நேரம் கருவில் இடம் தெரியாமல் விட்டு வேறு, விட்டு வேறு, விட்டு வேறு, விட்டு வேறுன்னு திருப்பி வீட்டுக்கே வேற வந்துட்டேன். என்ன உலகம் சிந்திக்கணும். உலக நாடுகளையெல்லாம் தெரியும் பார்க்க வைத்தவன் தமிழன். இந்த தமிழனுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் என்ற பெய்கரமில் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பிறந்தது ஒரு தமிழன் என்பது பெருமை. ஆனால் அப்துல் கலாம் ஐயா உண்மையிலே ஜென்டில்மேன், நல்ல மனிதன். முன்னாடியே இறைவன் அவரை அழைத்து கொண்டார். ஆனால் இப்போ இருந்தார்னா அவளை அப்போ இளவட்ட பயில கொண்டே விடுவாங்க, அவரையும் கெடுத்து குட்டேஜர் ஆக்கியிருப்பாங்க. அவர் எந்த விழாக்களையும் மதம் சாதி வராமல் கலந்து கொள்வாராம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவரை என்ன பண்ணியிருப்பாங்க, கூப்பிட்டுருப்பேன் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு. ஐயா அப்துல் கலாம் ஐயா, நாங்கள் இங்கேருந்து இளையாங்குடியிலேருந்து பேசுகிறோம். எங்கே இருக்கீங்க? பெய்கரம்லையா? ஒரு பர்த்டே அசோக்குக்கு பிறந்த நாள் வாங்க ஐயா அப்படின்னு சொன்னோன்னா அவரும் வருகிறேன் தோழர்களேன்னு வந்திருப்பார். வந்து கேக்கெல்லாம் வெட்டி அவர் மூஞ்சிலே பிரே அடிச்சிருப்பாங்க, பிடிச்சி பிடிச்சின்னு அடித்து. அவர் அதையும் பொறுத்துக்கிட்டு கரிச்சிப்பில் தொடச்சிருப்பார் அப்துல் கலாம் ஐயா. சரி, நான் சென்று வருகிறேன் என் தங்கங்களேன்னு காரில் போகும்போது அப்துல் கலாம் ஐயா கையை பிடிச்சி இழுப்பாங்க. போகாதீங்கய்யா, கறி திறக்கி வச்சுருக்கான், ஒரு ரெண்டு எலும்பை கடிச்சிட்டு போங்களேன். அவர் சொல்லுவார், வேண்டாம். சரி கொடுங்க, ரெண்டு எலும்பை சாப்பிடும் போது இன்னொருத்தன் கையை பிடிப்பேன். இப்படி வெறும் கறியை திண்டா இழுக்காதில்ல, பக்காடி லெமனில் ஒரு 4 ounce ஊற்றவா? இழுங்களேன், திக்கு திக்குன்னு அப்படியே வயிறுலாம் எரியும், லப்பு லப்புன்னு திண்டு போயிடலாம் அப்படின்னு அவரையும் கெடுத்துருப்பாங்க. நல்லதை சொல்லி கொடுக்க நாட்டில் ஆள் இல்லை, கிடையாது. நான் விறகு வெட்டுறேன், விறகு வெட்டி மூட்டம் போடுறேன், அந்த மூட்டத்தில் இவ்வளோ காசு லாபம் இருக்குன்னு எவனாவது சொல்லியிருக்கானா? கிடையாது. ஏதா ஓடுது, என்ன ஓடுது? செக்ஸ் படமாக ஓடுது, அதைத்தான் சொல்லுவாங்க. ஏதோ ஓடுது, டீ கடைக்காரன் போய் கேளு வியாபாரம் எப்படி போய். என்னத்தை பாலே வாங்குறதுக்கே கடை வாங்குற மாதிரி இருக்கு. அப்போ என்ன இதுக்கு டெய்லி திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்க? கள்ள பொறுப்பு நல்லா ஓடுதுன்னு கை தட்டலாங்க மச்சான், பரமனை குறிச்சி கண்ணை மச்சான் கை தட்டுறாப்புல. காரணம், உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள டீ கடைக்காரன் உனக்கு எதிரி, குருண மருந்தை வச்சுருவாங்க. பாலில் தண்ணி கலக்கலாம், பாலில் லேட்டாக 1 liter பாலில் 1.5 liter தண்ணி கலக்கிறவன் மனுஷன். சில பேர் 1 liter பாலில் 7 liter தண்ணி கலக்கிறான்டா. அதையும் நம்ம ஆள் குடிச்சு விட்டு அருமையான டீ, ஏன்னா மீன் காப்போதில் இருப்பேன். அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க, எல்லாரும் இந்த சாமியை வணங்குங்க. ஒரு பாடலை சாமியை பற்றி பாடிட்டு, மேலையூர் கிராமத்திலே வீட்டிருக்கும் தெய்வமையா, பொல்லாத ஊர்காவலனையா, ஊர்காவலே எல்ல மக்களை காக்குறாரையா. மேலையூர் கிராமத்திலே வீட்டிருக்க தெய்வம் ஐயா, பொல்லாத ஊர்காவல சாமி ஐயா, ஐயா கேட்டவரம் தாரையா.
தெய்வம் ஐயா, பொல்லாத கருப்பேன் ஐயா, கருப்பேன் கெட்டவரம் தாரையா. வடக்கே வளநாடு வாடிகுண்டன நாடு, தெக்கையா திருநெல்வேலி சின்னாவா தச்சுனா பூமி, ஆறாம்பள்ளி கோட்டை எல்லாயிரம் பண்ண, அது மேற்க மலையாளமே மலையாள விட்டு தாய்கருப்பா எம் பதினெட்டாம் படி கருப்பன வணங்கி, பதினெட்டாம் படி கருப்போ அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்திலே உன்னைய இங்க கண்டெடுத்த அழகு பார்த்து, இன்னைக்கு நாடெல்லாம் பேரு வாங்க செஞ்சயம் பெரிய கருப்பு சாமி, சிவகங்கை நல்ல மாவட்டம் ஏன் இளையாங்குடி வட்டம், மேலாயூர் கிராமத்துல குடிகொண்டு உள்ளட்ட என் பொல்லாத ஊரு காவலே, உன் குதிரை கிளப்புதப்பு ஊரு காவலன் சாமி கும்பாசி விழாவை முன்னிட்டு, இன்றே தானா குளிச்ச சோப்பா காணா, என்னது சோப்பா சோப்பா சோபகிறது சோபகிறது வருடம், மாசி மாசம் எட்டாம் தேதி நிறுத்துறா கோடாங்க மாதிரி அடிக்கிற என்னடா, 22/2024 செவ்வாய்க்கிழமை சரியாக 10 மணி அளவில் ஊருக்காவலம் சாமி முன்பாக வந்துள்ள சிங்கார கலையரங்கில் மதிப்புக்குரிய இளையாங்குடி காவல்துறை சார்பாளர் தலைமையிலும், கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் மேலாயர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி பி ராஜேஸ்வரி பார்த்தசாரதி பிகாம் அவர்கள் முன்னிலும், தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலே ஒரு மகேந்திர வேனை பிடித்து, அந்த மகேந்திர வேனை எஃப்சி எடுக்காட்டாலும் போலீஸுக்காரர் கேட்டால் நாடக நடிகர் சொன்னால் விட்டுருவாங்க என்று சொல்லி, ரூட்டு தெரியாமல் இளையாங்குடியை 4 ரவுண்டு அடித்து பிறகு ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்து இங்கே இருந்தால் அன்னதானத்தில் கூட்டம் இருப்பதால் திருப்பி ஒதுக்கிவிட்டு 4 டேப்பிளை போட்டு அவர்களுக்கு சோறை போட்டு உள்ளே வந்து பார்த்தால் கீழே இறங்கலாம் நெறிஞ்சு முள் குத்தி எல்லாமே போட்டிருக்கடா, இத்தனூன்று நோட்டீஸில் எம்புட்டுமானே போட்டிருக்கு, ஏவே உத்தமனா உனக்கு தெரியும் தெரியாது இல்லையா அண்ணே, தெரியுதுண்ணே ராங் நம்பர் மூடிக்கிட்டு உட்காரு. இன்றைய தினம் சரி வள்ளி தினம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும், நடிப்பு ச வேந்தன் நடிப்பு ச மன்னன் உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம் புதுக்கோட்டை அருகாமுள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலனும் இனிமையான கோகிலவாணி கொஞ்சு மொழி பேச ரஞ்சிதம், எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் வந்திருக்க வள்ளிக்கு ஒரு தனித்திறமை தனி சிறப்பு உண்டு, பாசத்துக்குரிய அருமை சகோதரி மன்னார் கூடிய சேர்ந்த அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்க, பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனைய நாரதரை நீங்க பார்த்துருப்பீங்க கைதட்டி இருப்பீங்க பாட்டு ரசிச்சிருப்பீங்க, ஆனா வந்திருக்க நாரதர் சாதாரண ஆள் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 2.5 டன் உடம்பு எடை,
தொப்புள்ள மட்டும் எட்டரைப்பொடி உளுந்த போட்டு ஆட்டலாம். அந்த ஆள் வரும்போது அலிஞ்ச கமாயில் ஐரமீன் பிடிச்ச மாதிரி வருவார். சின்ன பிள்ளைலாம் கொஞ்சம் தள்ளி உட்கார்றது நல்லது. ஏப்போ ஆப்பு பாசத்துக்குரிய எனது அன்பு அத்தான் புதுக்கோட்டையைச் சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க கலந்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை முரசு பெட்டிக்காரன் தலை வெட்ட பாருங்களேன். நம்ம ஊரில் செம்புரியங்கடா காக்கடாக்கி வெட்டு வாங்கி வர மசுறேன். இந்த இப்படி உட்காந்துருக்கு எது சொன்னாலும் தான் என் நக்கல் பண்ணுறியாடா? இல்லைண்ணே இல்லைண்ணே. பெட்டிக்காரன்னா ஒரு நெளிவு சுழிவார். எல்லாரும் நினைப்பீங்க அந்த தம்பி உட்காந்த இடத்த விட்டே விலகலையேன்னு பொம்பளைய கூட நினைக்கிறியே. அது இல்லை தான், அவன் சிமுண்டு மூட பெருசு அவனுக்கு. அது சேருக்குள்ளே மாட்டிக்கிறிச்சு முண்டை எடுக்க முடியாமல் நக்களிக்கிறேன். அப்படியே எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, அப்படியே தொக்கெடுத்த மாதிரி அப்படியே உட்காந்துருக்கேன். இன்னைக்கு ஒன்று இன்னைக்கு காலி பண்ணிடும்டா. ஆறு மணிய கலையரசு பின்பாட்டு பணியாரம் முரசு பாரு எப்படி நக்கல் பண்ணுறேன் பாரு. குருட்டு கோக்கு மாதிரியே மண்டேன். பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை அருகில் உள்ள காவேரி நகரைச் சேர்ந்த டிஎம்ஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறு மணிய பின்பாடல். அத்தா ஒஞ்சேளே அந்த ஆகாயத்தை போலே தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலத ஒட்ட பார்த்தால சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஓய் செத்தாலும் என்ன பொத்த வேணும். அத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க என்ன பொத்த வேணும். சித்தாலும் என்ன பொத்த தண்ணி சக்கரையாயினிக்கும். அத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒன்றேளே
நில விசிறியாகும், வெயிலுக்குள்ளே குடையாகும். பொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே, பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை ஏம்மா, பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை, காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் திரி விளக்கு போட்டா எரியும். அத்தா உன் அந்த ஆகாயத்தை போடு, அத்தா உன் அந்த ஆகாயத்தை போடு, தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆள ஆத்துல மீன் பிடிக்க அப்பொழுது தலத ஒட்ட பத்தாள் சேத்தனைக்க தோணும் செத்தாள் என்ன பொத்த வேணும், என்ன பொத்த வேணும், என்ன பொத்த வேணும், சித்தாளு என்ன பொத்த வேணும். வாங்க போ துண்டா வச்சுக்கிட்டே நிக்கிறிய, வாங்க வாங்க. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரியா எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியார் சார்பாகவும் மேலாயூர் கிராமத்தார் சார்பாக அழைக்கிறார்கள். காவல்துறை அதிகாரி ஐயா அவர் டேஜில் இருப்பார்ன்னு நினைக்கிறேன். காமி கலையரசன் அருமை சகோதரர் எம் கே ராதா எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு விழா கொள்ளின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். நீங்களே பேசுங்க, என் மைக்கில் பேச ஆசைப்படுவோல. இங்கே யார் முடித்து கொண்டிருக்கோம், அன்பு தம்பி புதுக்கோட்டை டி ஆர் மகாலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தை கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கத்து கொண்டிருக்கோம், இங்கே மிருதங்கத்து கொண்டிருக்கும் சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தை கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே ஆளுநர் இருக்கும் ஏ கே அருள் அவருக்கு போடுங்க. துண்டை நல்லா கட்டியாடுங்க, என்ன நைஸாக இருக்குது பூரா தெரியும்ல. தாளமித்து கொண்டிருக்கும் நீல கண்டே, அதோட வாழமரம்லாம் அந்து உளுந்து இப்படி ஒரு பேராடா நீல கண்டே அவர்களுக்கு பொன்னாடி போத்தை யூடியூப் எடுத்து கொடுக்கின்ற அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர் சார்பாக நானே பெற்றுக் கொள்கிறேன். அவன் வந்தால் யூடியூப்பை தள்ளி விட்டுருவாங்க. நன்றி. பொன்னாடியை போத்தி எங்களை கேவலப்படுத்திய கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் மேலாயூர் மேலாயூர் கிராமத்தாரர்களுக்கும் இந்த சாமி கும்பிடக்கூடிய அத்தனை பத்த கோடிகளுக்கும் எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம். அப்பா ஐயா அப்பு காவல்துறை வர்றாங்களா? போட்டேன்னு அலப்புனா இளையாங்குடி போயிட்டு நீ தைரியமாக வருவேன், இல்லாட்டா லைசன்ஸ் இல்லைன்னு உன்னை பிடிச்சா என்னை சொல்லப்படாது. மருதங்க சக்கரவர்த்தி மருதங்கத்துவான் கோடைக்குடி குமரன்